ஹாய் விபாஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம். போன வருஷம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் குட்டி போட்டாங்க. இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு குட்டி போட்டு 10 நாள் அதாவது 13 நாள் ஆச்சு. கண்ணு முழிக்காமல் இருந்துச்சு நேற்று வரைக்கும். இதுதான் இந்த ஒரு குட்டி மட்டும்தான் 3 நாளைக்கு முன்னாடி கண் முழிச்சது. இன்னும் இந்த குட்டி சரியாக கண் திறக்கலை. ஒரு கண் தான் திறந்துருக்கு, இன்னொரு கண் திறக்கலை. இந்த குட்டி காலையில் நேற்று தான் நைட்டு தான் கண் முழிச்சிருக்கு. சரி வாங்க சாமி கும்பிட போகலாம். சஸ்மித் பார்த்தீங்கன்னா வேட்டி சட்டை போட்டு ரெடி ஆகிட்டான். பூஜை ரூமில் ஆல்ரெடி ஃப்ளவர்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுட்டேன். கீழே ஒரு பெரிய பிள்ளையார், ஒரு குட்டி பிள்ளையார், ரெண்டு பேருக்கும் அருகம்புல் மாலை, எருக்கம்பூ பூவு அதோட மாலை, அரளிப்பூ மாலை எல்லாம் கட்டி சாமி கும்பிட்றதுக்காக உப்பு கொழக்கட்டை, இனிப்பு கொழக்கட்டை, சுண்டல், பொறி, அவள் எல்லாம் வச்சாச்சு. தேங்காய் உடைச்சாச்சு, பழம் ரெடியாக இருக்குது. இனி சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம். கல் எத்தனை கொத்து ஒரு நாளைக்கு நைட்டு யாருங்க? இங்க ஒண்ணு, அந்த அங்க ஒண்ணு, இந்த இங்க ஒண்ணு, எத்தனை சாம்பிராணி? இல்ல எப்படி நான் பத்து அப்படி பத்தி சஸ்மித் பொறுத்துறான்.